ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் புதுசாக கிரைண்டர் வாங்கியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான பதிவு தான் இது. புதுசாக கிரைண்டர் வாங்கின உடனே நம்ம மாவு அரைக்க முடியாது, ஏன்னா அதில் கல் தூசி நிறைய இருக்கும். அது அந்த கிரைண்டரில் வந்துட்டு நிறைய மண் இருக்கும், அதனால் நம்ம உடனே அரைக்க முடியாது. அதுக்கு நம்ம என்ன செய்யணுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த கிரைண்டர் கூட வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மாவு பிசைகிறது, இன்னொன்று வந்து தேங்காய் திருகிறது கொடுத்துருக்காங்க. அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுன்றது நான் அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் திரும்பும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது மாவு பிசைகிறதுன்னு நினைக்கிறேன். இது இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி கிரைண்டரில் அந்த கல் எடுத்துகிட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்டர் ஆன் பண்ணோன்னா அதில் தேங்காய் திருகிக்கலாம். நான் அடுத்ததாக அது உங்களுக்கு போடுறேன். இந்த கல்லில் பாருங்கள், இதில் மண் நிறையா இருக்கும். நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சோன்னா அதில் வந்து நிறைய அந்த மண்ணெல்லாம் கலந்துடும், நம்ம சாப்பிட முடியாது. அதனால் என்ன செய்யணும்னா, ஒரு டம்ளர் பச்சரிசி நான் எடுத்துக்கிறேன். பச்சரிசி எடுத்து லைட்டாக, ரொம்ப ஊறக்கூடாது, ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நம்ம உடனே அரைச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ரொம்ப ஊரில் கொஞ்சம் தான் ஊறியிருக்கு. நம்ம அந்த மாதிரி தான் ரொம்ப ஊற வைக்கக்கூடாது, பாதி ஊறினது தான் நம்ம எடுத்து அரைக்கணும். எதுக்காகன்னு நான் சொல்கிறேன், நம்ம அரிசியை வந்து ரொம்ப ஊற வச்சு அரைக்கக்கூடாது. பாதி அளவு ஊற வச்சு அரைச்சா தான் அதில் இருக்கிற மண் எல்லாமே வந்துடும், எடுத்துகிட்டு வந்துடும். அந்த கேப்பில் இருக்கிற மண் தூசி எல்லாமே வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ட்ரம்மை கழுவிக்கலாம். கழுவிட்டு அந்த கல் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரிசி அதில் போட்டுடலாம். போட்டு அரைச்சிட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் புழுங்கரிசி கூட போடலாம். புழுங்கரிசி இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு கூட போட்டு அரைக்கலாம். நம்ம அந்த புழுங்கரிசி ஊற வச்சு அரைச்சாக்கா என்ன ஆகும், வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம கீழே தூக்கி ஊற்றணும், அது நம்ம வேறு எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா, நான் பச்சரிசி அதனால தான் நான் ஊற வச்சுருக்கேன். பச்சரிசி ஊற வச்சு அரைக்கும்போது நம்ம அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட வேண்டியது அவசியம் இல்லை. அது என்ன பண்ணலாம், பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு என்ன பண்ணலான்றது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ அரிசியை போட்டுட்டு நம்ம அரைச்சிடலாம். ஆன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி ஊற்றாமல் வெறும் அரிசி மட்டும் போட்டுட்டு அரைக்கணும். அப்போ தான் அந்த கேப்பில் இருக்கிற மண் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நைஸாக அரைப்பட்டுடுச்சு. இப்போ நம்ம வழித்து எடுத்துடலாம். ஒரு பாக்ஸில் வழித்து எடுத்துட்டு அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சிடலாம். நம்ம ஃப்ரீசரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு நம்ம எடுத்து கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் மாவு குழம்பு போடுறது ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து புழுங்கரிசியில் அரைச்சி போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றணும், அதனால் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுருங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து ஒரு பாலித்தீன் கவரில் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா அப்பப்போ தேவையான டைமில் நம்ம அதை எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி அதை வந்து கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்ற வேண்டாம். இப்போ கிரைண்டர் கழுவி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த தண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பச்சரிசி மாவை நான் எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். இதை வந்து இப்போ ஃப்ரீசரில் நான் எடுத்து வச்சுட்டு செவ்வாய் வெள்ளியில் ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் நான் கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த மாவில் நீங்கள் கோலம் வந்து வீட்டுக்குள்ளே சாமிக்கிட்ட கோலம் போடலாம். டைல்ஸில் போட்டால் நல்லா பளிச்சுன்னு தெரியும். வாசலில் டைல்ஸ் இருந்ததுன்னா அதுலேயும் போடலாம். நம்ம கோலம் மாவு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாவில் நம்ம கரைச்சி கோலம் போடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்லேருந்து எடுத்து கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணி போட்டு கோலம் போட்டுக்கலாம். தண்ணி நிறையா சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி கோலம் போடுறதுன்னு பார்க்கலாம். கோலம் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவில் போடும்போது ரொம்ப நல்லா அழகாக வரும், பளிச்சுன்னு இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக ஒரு வெள்ளை துணி போட்டு அதை கோலம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த மாவு கோலம் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, நல்லா பளிச்சுன்னு சூப்பராக வந்திருக்கு. இதில் கோலம் போடுறதுக்கே நல்லாயிருக்கும். கோலம் போட்டு முடித்து அது காஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு வெள்ளையாக இருக்கும். செவ்வாய் வெள்ளியில் டெய்லியுமே நீங்கள் போடலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, பளிச்சுன்னு காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெள்ளையாக இருக்குது பாருங்கள்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.